நாடு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கிறது இருந்தாலும் நாட்டினுடைய கனிம வளமும் இயற்கை வளமும் ஒரு சில ஆளும் வர்க்கத்தினரால் அதிகார வர்க்கத்தினராலும் சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த வேலையில்தான் புதிது புதிதாக கார்ப்பரேட் கொள்ளையும் ஊழலும் நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமாக வந்து கொண்டே இருக்கிறது அரசியல் வியாதிகள் அடிக்கும் கொள்ளை நாட்டுக்கு வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளி கொண்டே இருக்கிறதுன்னா அதிகார வர்க்கத்தின் ஒத்துழைப்புடன் ஒரு சில அதிகார வர்க்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த கார்ப்பரேட் கும்பல் அடிக்கும் கொள்ளை நேரடியாக நம் ஒவ்வொருவரது பாக்கெட்டையும் பர்சையும் பதம் பார்த்து விடுகிறது சார் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு கோடி அரசாங்கத்துக்கு தராம மோசடி செஞ்சு ஏமாத்திருக்காங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் சமீபத்தில் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் இந்த மோசடி பண்ணிருக்காங்க அதுவும் யாரோட பணம் நம்ம பணம் கஷ்டப்பட்டு நெத்தி வருவ சிந்தி கால நேரம் பார்க்காம ஓவர் டைம் ஓவர் டைம்னு ராத்திரி பகல் எல்லாம் பார்த்து பார்த்து நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உழைச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அதில் டாக்ஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த கம்பெனி பிடிச்சிக்கிறாங்க அந்த டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்திற்கு கட்டவே இல்லை ஒவ்வொருத்தர் சம்பளத்திலையும் பிடித்தம் செய்யப்பட்ட அந்த டேக்ஸை அந்த கம்பெனியே அப்படியே அவங்களுக்காக ஏதோ அவங்க பிஸ்னஸுக்கு அவங்க பர்சனல் யூஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்க வேலை பார்க்குறவங்ககிட்ட ஏப்பா உனக்கு இந்த மாதம் டேக்ஸ் கட்டியாச்சு டேக்ஸ் கட்டினது போக இதுதான் சம்பளம் இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொருவரிடமிருந்தும் வசூலிக்கப்பட்ட தொகை அரசாங்கத்தால் இன்று அறியப்பட்ட தொகை முன்னூ மூவாயிரத்தி இரநூறு கோடியை தொட்டிருக்கிறது மூவாயிரத்தி இரநூறு கோடி நம்மளுடைய பணம் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச சம்பளத்திலிருந்து டாக்ஸ் பிடித்தமாக பிடிச்சு அரசாங்கத்துக்கு கட்டாமல் ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனியும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படியே மூவாயிரத்தி இரநூறு கோடியோ சுட்டிருக்காங்க சார் நீங்கள் டாக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரையோ இல்லை உங்களுடைய பர்சனல் நம்பரையோ அதில் கொடுக்கும் பொழுது நம்ம எத்தனை மாதம் டாக்ஸ் கட்டல இல்லை நம்ம கட்ட வேண்டிய பேலன்ஸ் ஏதாவது இருக்கா எத்தனை வருடங்களுக்கு கட்டலன்றது தெரிய வரும் எப்படி நம்ம கம்பெனி டேக்ஸ் கட்டியாச்சுன்னு சொல்லிவிட்டு நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அதற்கும் மேலே அந்த சம்பளத்தை பிடிக்கப்பட்ட டாக்ஸை அரசாங்கத்துக்கு கட்டவே இல்லை இப்படியாக மூவாயிரத்தி இரநூறு கோடியை சுருட்டிருக்காங்க சார் இந்த மூவாயிரத்தி இரநூறு கோடியை எப்படி இப்போ அரசாங்கம் வசூலிக்க காத்திருக்கிறது யார்கிட்ட இந்த வசூலிக்கும் கம்பெனி கட்ட வேண்டும் இல்லைன்னா நாம் தான் கட்டணும் இப்படி கார்பரேட் பண்ணுற ஒவ்வொரு மோசடியும் டைரெக்டாக அந்த மக்கள் தலையில் தான் விழும் ஏற்கனவே பேங்க்ல வராகடன் வராக்கடன் கூப்பாடு அதிகமா வந்து இந்த நேரத்தில் எப்படா எந்த பேங்க் திவால் ஆகு பயமா போயிட்டு இருக்கிற இந்த நாளில் பல கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு நாட்டை விட்ட எஸ்கேப் ஆன கார்பரேட் முதலாளிகள் பலர் இருக்காங்க சார் லலித் மோடி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில முறைகேடு பண்ணது மட்டும் இல்லாம நிதி மோசடி பேங்க்ல கடன் இப்படி வாங்கிட்டு லண்டனுக்கு தப்பிச்சு போயிட்டாரு விஜய் மல்லையா பாரத ஸ்டேட் பேங்க் உட்பட பல பேங்க்கில் தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் நாட்டை விட்டே ஓடி போய் பிரிட்டனில் இருக்காப்புல தீபக் தல்வர் கார்ப்பரேட் கன்சல்டன்ட்டு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒப்பந்தத்தில் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடிக்கு மோசடி செஞ்சுட்டு பல ஆயிரம் கோடி லஞ்சமாக வாங்கிட்டு இப்போ நாட்டை விட்டே வெளியேறி துபாய்க்கு போயிட்டார் சஞ்சய் பண்டாரி மிலிட்டரிக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ற கார்பரேட் ஓனர் ராணுவ தளவாட கொள்முதலில் எந்த நாட்டுக்கோ தப்பிச்சு போயிட்டாரு மெஹுல் சோக்சி அப்படின்ற வைர வியாபாரி பேங்க்ல பல ஆயிரம் கோடி கடனை வாங்கிட்டு எந்த நாட்டில் இருக்காருன்னு இன்னி வரையிலையும் கண்டுபிடிக்க முடியல சார் இவரோட பார்ட்னர் நிரவ் மோடி பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல மோசடி பண்ணிட்டு குடும்பத்தோடு வெளிநாடு போயாச்சு அவங்க எங்க இருக்காங்க எந்த நாட்டில் இருக்காங்க எப்படி இருக்காங்க யாருக்குமே தெரில புதிய இந்தியானும் வளர்ச்சி வளர்ச்சி என்றும் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறோம் இதில் இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகள் வரா கடன் உச்சபட்ச அளவை எட்டியிருக்கும் இந்த நிலையில் அந்த தொகையை கடனாக பெற்று இந்திய பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைத்த இந்த தொழிலதிபர்களிடமிருந்து கடன் தொகையை மீட்க உரிய வழிமுறைகளோ முறையான அமைப்போ இந்தியாவில் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை